குழந்தைகளே வணக்கம். 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்கள் பகுதியில் நாம் இப்பொழுது பகாக்காரணி முறையில் வர்க்கம் மூலம் காணுதலை பற்றி பார்க்கப் போகிறோம். வர்க்கம் என்றால் என்ன, வர்க்கம் மூலம் என்றால் என்ன என்பதை நாம் முன்னரே பார்த்திருப்போம். வர்க்கம் என்பது ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைக்கும் எண்ணாகும். வர்க்கம் மூலம் என்பது அந்த ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைத்த எண் இருக்கிறதல்லவா, அந்த எண்ணினுடைய மூலம். அதாவது 4 × 4 = 16. இங்கு 4 வர்க்கம் 16, 16 வர்க்கம் மூலம் 4. இப்பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணினுடைய வர்க்க மூலத்தை எவ்வாறு காண்பது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு நாம் பயிற்சி 1.4 கணக்கு எண் 5 பகாக்காரணி முறையில் வர்க்க மூலத்தை காண்க. கணக்கு எண் 5 1156, அதாவது 1156 வர்க்க மூலம் என்ன, அதாவது இந்த எண்ணானது எந்த 2 எண்களை பெருக்கினால் கிடைத்தது, அதுதான் இதனுடைய வர்க்க மூலம். அதாவது 2 ஒரே எண்ணாக இருக்க வேண்டும், அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த 2 எண்களை பெருக்கினாலும் இந்த எண் கிடைக்கலாம், ஆனால் அந்த அவ்விரு எண்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது அந்த எண்ணை எவ்வாறு காண்பது என்பதை பார்க்கலாம். பகாக்காரணி முறை என்றதுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய காரணிகளை முதலில் கண்டறிய வேண்டும். அதை உங்களுக்கு ஒரு குறிப்பின் மூலமாக தெளிவாக கூறுகிறேன், கவனியுங்கள். குறிப்பு: முதலில் கொடுக்கப்பட்ட எண்ணை அதன் பகாக்காரணிகளை கொண்டு பிரிக்கவும். ஒரே பகாக்காரணிகளை ஜோடியாக்கி அவற்றுள் ஒரு எண்ணை மட்டும் எடுத்து வர்க்கம் மூலம் காண வேண்டும். அது என்னங்க சார் பகாக்காரணி? அதாவது 1 தன்னாலும் மட்டும் வகுபடக்கூடிய எண்கள் பகா எண்கள். சிறிய வகுப்பிலேயே நாம் இதை பயின்றிருப்போம். அந்த பகா எண்களால் மட்டுமே நாம் இந்த 1156 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுத்து வரும்பொழுது இறுதியாக 1 என வரும் வரை நாம் இதை காரணிகள் படுத்தி கொண்டே வர வேண்டும். அவ்வாறு நாம் பயன்படுத்திய அந்த பகா காரணிகளை நாம் வர்க்க மூலமாக எவ்வாறு மாற்றுவோம் என்பதை பார்ப்போம். பாருங்கள், 1156 வர்க்க மூலம். இதற்கு முதலில் 1156 இவ்வாறு ஒரு கோட்டுக்குள் எழுதி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இந்த 1156 பகா எண்களால் மூலமே வகுக்க வேண்டும். பகா எண்களில் மிக சிறியது 2, அடுத்தது 3, 5, 7, 11, 13, 17 இவ்வாறு தான் நாம் செல்ல வேண்டும். நீங்கள் 4, 6 என்ற பகையன்களை எல்லாம் இங்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு முதலில் பகாயன்கள் எது என்பதை நீங்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள இந்த 1156 என்பது 2 வகுபடுமா என்று பார்க்க வேண்டும். இங்கு இறுதியாக உள்ள எண் 6. ஆக 2, 4, 6, 8, 0 என்று முடிந்துள்ள அனைத்து எண்களும் 2 வகுபடும். ஆகவே நாம் இங்கு இப்பொழுது 2 எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், இப்போ 1156 எத்தனை 2 உள்ளன என்பதை பார்த்தோமானால் இதை நீங்கள் தனியாக வகுத்து பார்த்து கொள்ளலாம், அல்லது நேரடியாகவே வகுத்தும் போடலாம். 578 2 உள்ளன. ஆக 1156 2 பிரித்தோமானால் 578. குழந்தைகளை, இப்பொழுது இந்த எண்ணையும் நாம் வகுக்க வேண்டும். எந்த எண்ணால் வகுப்பது? பகுஎண். பகுஎண்களில் எந்த எண்ணால் வகுப்பது? முதலில் 2 வகுக்க முடியுமா என்று பாருங்கள். வகுக்க முடியவில்லை என்றால் அடுத்த பகுஎண்ணான 3 செல்லுங்கள். 3 வகுப்படவில்லை என்றால் 5 செல்லுங்கள். 5 முடியவில்லை என்றால் 7. இவ்வாறாக நம்ம அடுத்த எண்ணுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் எடுத்ததுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பகா எண்ணை எடுத்துக்கொண்டு வகுக்க முயற்சிக்கக்கூடாது. ஓகே, இப்பொழுது 578 எந்த எண்ணால் வகுக்கலாம்?
முன்னர் கூறியது போலவே இரண்டாலேயே வகுக்கலாம். ஏனெனில் இங்கு இறுதியாக உள்ள எண் எட்டு. எட்டு என்பது இரண்டால் கண்டிப்பாக, எட்டு என முடியக்கூடிய எண்கள் இரண்டால் கண்டிப்பாக வகுப்படும். ஆக 578 எத்தனை இரண்டுகள் உள்ளன? 289 இரண்டுகள் உள்ளன. 578 நாம் இரண்டாக பிரித்துவிட்டோம், 289. சரி, இப்பொழுது இந்த எண்ணை மீண்டும் இரண்டால் வகுக்கலாமா? கடைசியாக உள்ள எண் 9, ஒற்றைப்படை எண் இது. ஆகவே நாம் இதனை இரண்டால் வகுக்க இயலாது. சரி, மூன்றால் வகுக்க முடியுமா என்று பார்த்தீர்கள் என்றால் மூன்றாலும் இந்த எண் வகுப்படாது. 9 என்று முடிந்திருக்கிறதே, மூன்றாம் வாய்ப்பாட்டில் வருமே என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது. மூன்றால் வகுபடுமா என்பதை கண்டறிவதற்கு நீங்கள் இங்கு உள்ள இலக்கங்களை கூட்டி பார்க்க வேண்டும். அந்த இலக்கங்களின் கூடுதல் 3 மடங்காக இருந்தால் அந்த எண் 3 வகுபடும். எடுத்துக்காட்டாக இங்கு பாருங்கள், 2 8 கூட்டினோமானால் 10, 10 9 கூட்டினோமானால் 19, 19 இருக்கக்கூடிய 1 9 கூட்டினோமானால் 10 என்று வரும். 10 3 வகுபடாது. ஆகவே இந்த எண் 2 வகுபடாது, 3 வகுபடாது. 5 வகுபடுமா? கண்டிப்பாக வகுபடாது, ஏனெனில் கடைசி எண் 9. 7 வகுபடுமா? 7 வகுபடாது. 8 பார்க்கக்கூடாது. 11 கண்டிப்பாக வகுபடாது. இவ்வாறு நாம் பார்த்து கொண்டே செல்லும் பொழுது 17 என்ற எண் 289 வகுக்கும். உங்களுக்கு இந்த வர்க்க எண்களை நன்கு தெரிந்து வைத்திருக்குங்கள். 17 பெருக்கினோமானால் 289 கிடைக்கும். ஆக 289 17 உள்ளன. அடுத்ததாக இந்த 17 எந்த 17 மட்டும்தான் வகுக்க முடியும் என்றால் அதே 17 மட்டும்தான் வகுக்க முடியும். வேறு எந்த எண்ணும் 17 வகுக்காது, ஏனெனில் 17 என்பது பகாயன். 17 வகுத்தோமானால் 1 கிடைக்கிறது. ஆகவே குழந்தைகளே, இந்த மாதிரியான கணக்குகளை நீங்கள் நிறைய செய்தீர்கள் என்றால் மட்டுமே எளிமையாக போட முடியும். நான் உங்களுக்கு இப்பொழுது வர்க்கமூலத்தை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம். இப்பொழுது நமக்கு இடதுபுறமாக கிடைத்துள்ள இந்த சிவப்பு நிறத்தில் உள்ள எண்கள் தான் பகா காரணிகள் ஆகும். இந்த பகா காரணிகளை நாம் பெருக்களாக எழுதிக்கொள்வோம். 1156 சமம் 2 × 2 × 17 × 17. அடுத்ததாக இந்த 2 2 வந்துள்ள எண்களை வர்க்கமாக எழுதிக்கலாம். 2 × 2 ஸ்கொயர் எனவும், 17 × 17 என்பதை 17² எனவும் எழுதிக்கொள்வோம். அடுத்ததாக இந்த பொதுவாக அந்த வர்க்கத்தை எழுதிக்கொள்வோம். 2 ஸ்கொயர் உள்ளது. ஆகவே அந்த 2 சேர்த்து பொதுவாக நாம் வெளியிலே எழுதிக்கொள்வோம். அடுத்ததாக வர்க்கமூலம் காண்போம். 1156 வர்க்கமூலம். குழந்தைகளே, வர்க்கமூலம் என்று நாம் எழுத்து மூலமாக எழுதுவதை இவ்வாறு குறியீடாகவும் நாம் எழுதலாம். இதற்கு இவ்வாறாக வரைந்தோம் என்றால் இதற்கு பெயர் வர்க்கமூலம். ஆங்கிலத்தில் ஸ்கொயர் ரூட் என்று சொல்வார்கள். 2 நாம் வர்க்கம் மூலம் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இங்கு நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை கூற இருக்கிறேன். ஒரு எண்ணின் வர்க்கமானது அதன் வர்க்கம் மூலத்தோடு பெருக்கும் பொழுது அவை இரண்டும் கேன்சல் ஆகிவிடும். அதாவது இதனுடைய அடுக்குக்குறி விதிகளின்படி இந்த வர்க்கம் மூலம் என்பது அடுக்கில் 1/2 உடைய ஒரு எண்ணாகும். அந்த 1/2 உள்ள இரண்டும், இந்த இரண்டும் நமக்கு தீர்க்கப்பட்டு நமக்கு இறுதியாக 2 × 17, அதாவது 2 2 பதிலாக 1 2, 2 17 பதிலாக 1 17 என்று நாம் சுருக்கமாக பார்த்திருப்போம். ஆனால் இதுதான் முறையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த வர்க்கமும் வர்க்கம் மூலமும் கேன்சல் ஆகி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய 2 × 17 மட்டுமே கிடைத்திருக்கிறது. இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே தான் இருக்கும். 1156 வர்க்கம் மூலம் 2 17 பெருக்கினோமானால் நமக்கு 34 என்று கிடைக்கிறது. ஆகவே 1156 வர்க்கம் மூலம் 34 ஆகும்.